உங்கள் முயற்சிகளை விளைஞ்சாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். அது கருப்பு உளுந்து, இது மாதிரி தோல் உள்ள உளுந்தாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதுலேயே உடச்ச உளுந்து இருக்கும், அது கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது அவங்கவுங்களுக்கு தேவையான கார அளவு வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பெருங்காயம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு. நம்ம இட்லி பொடியை வந்து ஒன்றா நம்ம அடுத்தது வறுத்துக்கலாம். வாங்க. நம்ம முதல் அடுப்பில் வந்து அது மாதிரி ஒரு கடாயை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த உளுந்தை வந்து இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம நார்மலாக வந்து வெள்ளை உளுந்து போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து வறுபட்டு போயிடும். இதில் வந்து கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா எப்படி வறுபட்டுருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா அதோடய வாசனை வந்து தனியாகவே நமக்கு தெரியும். வறுத்துட்டோம்னா இது நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இதை வந்து ஆற விடணும். அடுத்தது கடாயில் வந்து எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது, இது மாதிரி ட்ரையாகவே இருக்கணும். அடுத்தது நான் எடுத்து வச்சுருந்து இந்த கடலைப்பருப்பை அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். நம்ம போட்டிருந்த கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இது பாருங்கள், கடலைப்பருப்போட கலரே வந்து நல்லா மாறியிருக்கு. அவ்வளோதான், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி போட்டிருந்த அந்த உளுந்தோட இதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதையும் நல்லா ஆற விட்டுருவோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கருவேப்பிலை, அடுத்தது பெருங்காயம், ரெண்டையும் ஒன்றாவே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டோன்னு நான் காட்டுறேன். நம்ம கருவேப்பிலையும் பெருங்காயமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நான் அடுத்தது நான் காட்டுறேன். நம்ம இட்லி பொடிக்கு இந்த இது எல்லாமே நம்ம ஆறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார் மட்டும் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்சியில் ஜாரில் போட்டாச்சு. இதை வந்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லி பொடி நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் இப்போ இப்படி தொட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொரகொரப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எடுத்து நிறுத்திக்கோங்க. அடுத்தது நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம், அதை இதோட சேர்த்துக்குவோம். காரம் பார்த்துக்கிட்டு இன்னும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு, அவ்வளோதான். இது ரெண்டையும் ஒரே ஒரு சுற்றி சுற்றி நிறுத்திடுங்க. நம்ம இட்லி பொடி இந்த மாதிரி தான் நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நமக்கு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான இட்லி பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வேண்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.